வெல்கம் டு கிளஞ்சப்பா ஏசிகடமி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற உரைநடை லெசன் 1 பார்க்க போகிறோம். அதாவது இந்த லெசனுடைய பேர் என்ன அப்படின்னா வளர் தமிழ் அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுவுமே பாருங்கள், கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, உலகில் உள்ள மொத்த மொழிகள் எத்தனை? இதுக்கான ஆன்சர் 6000க்கு மேல். அப்புறம், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார். அப்புறம், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதியார் யாரை பார்த்து கூறுகிறார்? இதுக்கான ஆன்சர் பாரத தாய். இவங்க பாரத தாயை பற்றி சொன்னது நம்மளுடைய தமிழ் தாக்கி கூட பொருந்தது. ஓகே, அப்புறம், தமிழ் கிடைத்த பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். அப்புறம், உயிர் மெய்யும் இணைவதால் தோன்றும் எழுத்துக்கள் எது அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கள். அப்புறம், ஆ கூட்டல் மூ கூட்டல் து அப்படிங்கிறத சேர்ந்து தான் அமுது அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. அப்புறம், வலஞ்சுழி எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ ஏ ஔ நா ஞா. எதனால் இதை வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது நீங்கள் எழுதும்போது அப்படியே வலது பக்கம் திருப்பி தான் எழுத வேண்டியதாக இருக்குது. அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது கடிகார திசை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுதான் வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்கிறாங்க. ஓகே, அதுவே இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர் கடிகார திசை, அதாவது இட பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். அதான் அதனால தான் அதை இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அது இதெல்லாம் அப்படின்னா டா யாழா. அப்புறம், தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே. இது எந்த இந்த லைன் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. இதில் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை தொல்காப்பியத்திலேயே இருக்குது அப்படிங்கிறதுடைய சிறப்பு தான் இது. அப்புறம், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படிங்கிற லைன் இடம்பெற்றிருக்க நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காட்டத்தில் இடம்பெற்றிருக்கு. இதில் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை சிலப்பதிகாரத்திலே இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய சிறப்பு. அப்புறம், தமிழன் கண்டாய் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா அப்பர் எழுதின தேவாரம். தேவாரத்தில் திருத்தாண்டகம் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. இதில் தமிழன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அப்படிங்கிறதுக்கான சிறப்பு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உயர்திணையுடைய எதிர்ச்சொல் எது அப்படின்னா அக்ரிணை. அதாவது உயர்திணைனா மனிதர்களை குறிக்கும், அதோடைய எதிர்ச்சொல் தாழ் திணை அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கணும். ஆனால் நம்ம தாழ் அதாவது தாழ்ந்த அப்படின்னு சொல்லாமல் அக்ரிணை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அக்ரிணையை பிரித்து எழுதணும் அப்படின்னா அல் கூட்டல் திணை அப்படின்னு கிடைக்கும். அல் திணை அப்படின்னா உயர்வு இல்லாத திணை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது தாழ் திணை அப்படின்னு சொல்லாமல் உயர்வு அல்லாதது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகே, அடுத்தது பாகற்காய் பிரித்து எழுதுக. இதை எப்படி பிரித்து எழுதலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அப்புறம், இலக்கண நூல் எதெல்லாம் அப்படின்னா தொல்காப்பியமும் நன்னூலும். இன்னும் நிறைய இருக்குது, இதில் 1-2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இலக்கண நூல், தொல்காப்பியம், நன்னூல். அப்புறம், சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு. அறநூல்கள் திருக்குறள் 4 அடியார். அப்புறம், காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு தாவரத்துடைய இலை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆலமரம், அரசமரம், மாமரம், பலாமரம், வாழைமரம், இதோடைய இலைகளை இலை அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே அகத்தி பசலை முருங்கையுடைய இலையை கீரை அப்படிம்போம். அருகு கோரை இதோடைய இலையை புல் அப்படிம்போம். நெல் வரகுடைய இலையை தாள் அப்படிம்போம். மல்லியுடைய இலையை தலையும்போம். சப்பாத்தி கள்ளி தாளையுடைய இலையை மடல் அப்படிம்போம். கரும்பு நாளல் இதோடைய இலையை தோகை அப்படிம்போம். பனை தென்னையுடைய இலையை ஓலை அப்படிம்போம். கமுகு அதாவது பாக்கு மரத்துடைய இலையை கூந்தல் அப்படிம்போம். ஓகேவா, இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா பூ உடைய ஒவ்வொரு நிலைகளையும் கொடுத்துருக்காங்க. பூ வந்து முதல்ல வரும்போது அது அரும்பாக இருக்கும், அதுக்கப்புறம் மொட்டாக மாறும், அதுக்கப்புறம் முகையாக மாறும், 4வது மலராக மாறும், 5வது அலராக மாறும், 6வது வீயாக மாறும், 7வது செம்மலாக மாறும். மொத்தமாக பூவுடைய நிலைகள் 7. ஓகேவா, இது பார்த்து வச்சுக்கிங்க. இதில் எது முதல், எது கடைசி, 3வது எது, 4வது எது, அந்த மாதிரி கூட கேட்பாங்க. அதுக்கப்புறம், தமிழ் எண்களை அறிவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் ஏற்ற மாதிரி தமிழ் எண்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுங்க. இது எப்படி கூட கேட்பாங்க அப்படின்னா 3 கூட்டல் 4 இதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிற மாதிரி, தமிழ் எழுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ 3 கூட்டல் 4 என்ன 7. அப்போது 7க்கு நேரான தமிழ் எழுத்து என்ன ஏ மாதிரி இருக்குல்ல, அதுதான். அப்புறம், மா ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? அதாவது மா அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கே நிறைய பொருள் இருக்குது. அது என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஓகே, அடுத்தது தமிழுடைய உரைநடை வடிவங்கள் இதெல்லாம் அப்படின்னா கட்டுரை, புதினம், சிறுகதை இதெல்லாம். அதே தமிழுடைய கவிதை வடிவங்கள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் இதெல்லாம். அப்புறம்,
மொழியை கணினியில் பயன்படுத்த எதன் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும்? இதுக்கான ஆன்சர் எண்களின் அடிப்படையில். அதாவது எந்த ஒரு மொழியுமே நம்ம கணினியில் பயன்படுத்தணும் அப்படின்னா அதை நம்பருடைய அடிப்படையில் தான் மாற்றணும். ஓகே, அடுத்தது தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா பழமை. இடப்புறம் பிரித்தெழுதுக இடம் கூட்டல் புறம். சீரிழமை பிரித்தெழுதுக சீர் கூட்டல் இளமை. இப்போ நிறைய பேர் சீர்மை கூட்டல் இளமை அப்படிங்கிற மாதிரி தப்பாக எழுதிடுவாங்க. சீரிழமை பிரித்தெழுதணும் அப்படின்னா சீர்கூட்டல் இளமை தான். அப்புறம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சேர்த்தெழுதுக சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் சேர்த்தெழுதுக கணினி தமிழ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிறந்தநாள் வாழ்த்து பாடல். இதை கவிஞர் அறிவுமதி எழுதியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி வந்திருக்கும். நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், வானம் தாண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். இந்த மாதிரி இருக்கும்ல, இதை கவிஞர் அறிவுமதி எழுதியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைப்பா ஐஎஸ்சிக்கணும்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் விஏஓ பிசிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸ் நடக்குது. இதை தவிர சிஎஸ் இந்தியா ஆஃப்கட் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் கூட நடக்குது. இதை தவிர யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் கூட நடக்குது. இப்போது நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் இருக்குது. அதர் பிரான்ச்சஸ் அரியலூர், கும்பகோணம், காஞ்சிபுரம், மேட்டூர் இங்கே எல்லாமே இருக்குது. ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய ரெண்டு நம்பர் நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் போடலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து தான் சொல்லுங்கள். ஓகே.